ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் எக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பலூன். நம்ம வீட்டில் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் நடத்தும் போது நம்ம பலூன்ஸ் நிறையா கெட்டுவோம், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இன்னொன்று தெரியும், பலூன்ஸை சூரியன் படுற இடத்துல, அதாவது சூரியனோட வெளிச்சம் படுற இடத்துல கெட்ட மாட்டோம். ஏன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி அது வெடிச்சிரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எத்தனை பேருக்கு பலூன் ஏன் வெடிக்குதுன்னு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பலூன், நார்மலான ஹீலியம் அடைத்த பலூன், அதை சூரியன் முன்னாடி வைக்கும்போது சூரியன்லேருந்து ஹீட் எனர்ஜி வருது. ஹீட் எனர்ஜி வந்து பலூன் மேலே படுது. அப்போ வரும்போது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, பலூனோட ரப்பர் சீட் ஹீட் ஆகுது. இரண்டாவது, பலூனுக்குள்ள கைனடிக் எனர்ஜி உண்டாகி உள்ள இருக்கிற ஹீலியம் மாலிக்யூல்ஸ் எல்லாமே மூவ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பலூனுக்குமே அதோட ரப்பர் சீட்டுக்கு ஒரு எக்ஸ்பேண்டபிலிட்டி, அதுக்கு ஒரு டியூரபிலிட்டியோட லெவல் இருக்கும். சில பலூன்ஸ் ரொம்ப தூரம் தாங்கும், சில பலூன்ஸ் டக்குன்னு வெடிச்சிடும். இந்த மாதிரி அந்த பலூனோட மேக்சிமம் வரைக்கும் அந்த ஹீலியம் மாலிக்யூல்ஸ் பெருசாகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பலூனால் தாங்க முடியாது. அப்போ அந்த பலூன் டப்புன்னு வெடிச்சிருது. இதனால தான் சூரியன் முன்னாடி வைக்கும் ஒரு பலூன் வெடிக்குது. சிம்பிள் தான், சன்லேருந்து ஹீட் எனர்ஜி வர்றதுனால பலூன் மேலே ஹீட் பட்டு உள்ளே இருக்கிற ஹீலியம் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி வெடிச்சிருது. ஒவ்வொரு பலூனுக்கும் ஒவ்வொரு டியூரபிலிட்டி இருக்கும். சில ஹை குவாலிட்டி பலூன்ஸ்லாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும், ஏன்னா அதோட ரப்பர் ஷீட் ரொம்ப திக்காக இருந்தால் அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். அதோட ரொம்ப ஏர் கம்மியாக அடைச்சிருந்தாலும் அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். பட் அது சில இது ஏற்கனவே ரொம்ப ஓவராக அடைச்சிருந்தா அதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்காது. சன் முன்னாடி வைக்கும் போது அது எல்லாமே வெடிச்சிருது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். உங்களை இன்னும் ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கேன். தேங்க்யூ.